guys, ellarkum vanakkam and welcome back to my channel Ramya Beauty Tips. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா few days of videos வந்து upload பண்ண முடியல. நிறைய பேர் வந்துட்டு WhatsApp, Insta, mail இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. எதனால வீடியோ வந்து upload பண்ணல அப்படினு சொல்லிட்டு எனக்கு ரியலா ஹாப்பியா இருக்குங்க. நம்ம சேனல் மேல இவ்ளோ அக்கறையா நமக்கு நியூ फ्रेंड्स நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. and நான் வந்து எதனால வந்து வீடியோ upload பண்ணல அப்படினா சில ரீசன்ஸ், அதாவது அக்காக்கு வந்துட்டு டெலிவரிங் டைம் அண்ட் சைல்ட் வந்து பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இனிமே வந்துட்டு கண்டிப்பா குட்டி கேப் கிடைச்சாலும் நான் வந்து வீடியோ upload பண்ண ட்ரை பண்றேன். ओके कम लेट्स गेट इनटू दिस टुडेस वीडियो இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கழுத்துல இருக்கக்கூடிய கருமை நிறத்தை எப்படி ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பாடி அண்ட் ஃபேஸ் டோன கம்பேர் பண்ணும்போது அவங்களோட neck tone வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அது கூட ஓரளவு மேட்ச் ஆகும். அந்த பேக்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கும். சோ அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். At first, நம்மளோட neck வந்து ரொம்பவே dark ஆகிறதுக்கு நிறைய reasons இருக்குங்க. அதுல நான் மெயினா ஒரு 4 reasons மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். First reason பாத்தீங்கன்னா hormonal imbalance and second thing பாத்தீங்கன்னா obesity and third thing வந்து sun radiations. அதாவது sun radiations வந்து அதிகமா பட்டது அப்படின்னா அந்த இடத்துல black ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And fourth thing பாத்தீங்கன்னா இது வந்து most 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 important thing. நம்ம அதிகமா jewels யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதனால கூட கழுத்து வந்து கருமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. रीसन्स ओकेंग अदान सल्यूशन सुलूंग अब रोमे आर्वी नम अ सल्यूशन पाक नम चल फर्स्ट वाच पड़ी अब मरकाम कलर सब्सक्राइब बटन क्लिक पड़को अंड पे कुटे बेल क्लिक पड़ी आलने को सो दट नम फ्यूचर वो वीडियो का नोटिफिकेशनस उड़ कोके सल्यूशन अब इंब पाक डार्क नेक रिमूव पड़क मेन टू स्टेप ना फालो पड़पर फर्स्ट स्टेप पाती स्टीमिंग अंड सेकंड स्टेप पाती नेक मास्क सो स्टीमिंग प्रोसीजर अब इंब पाकल और वेसल कुछ वाटर अदकूट कुछ कल उप आड पड़ी ना कुछ एव्वे हीट वो तांग मुड़मो अंदर वाटर वो हीट पड़ी एको एदाद और टवल काटन टवला अब रोमे बेस्टा अवल वाटर ना डिपनी उ कहते सुी ना अंतरि तट तट वो இந்தமாதிரி ஸ்டீம் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லவே ஹைட்ரேட்டடா இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிட்டு நம்ம டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். नेक मास्क तेवयान पुरुट्कल एन्नन अपने सोल्ट पात्तरलाम और बाउल एड़त्तकोंग अदिल 1 टीस्पून सुगा चिन्न स्पून दा एड़त्तरुकें अदिल वंदु बैकिंग सोडा 1 स्पून एड़त्तरुकें इदु कुड़ कोंचमा काफी पाउडर वन स्पून वंदु लेमन जूस आड पण्णिरुक्केन बेकिंग सोडा लेमन जूस आड पण्णनुम अबमारी और मादरी नोर पोंगी वरुम वन स्पून रोस वाटर आड पण्णिरुक्केन इदु वंदु अडिशनल दा वन स्पून ऑलिवरा जेल फाइनली वन स्पून कोकोनट ऑयल वंदु आड पण्णिकोंग सो इला वो नम्बर ना मिक्स पड़ा मिक्स पड़ी मादी ना फ्लैश आफ्टे काटे पांग कलर नम्बर नेक मास्क रेडी आेस मास्क सुगा बेकिंग सोडा अंड काफी पउडर इतना ना एक्सपोलेटर आक्टा अंड लेमन आंटी आक्सीडेंट विटमिन सी सर्द नम स्किन टोन वो इनक्रीस आगे रोम रोम हेल्पुला अंड ऑलिव ऑयल यूस पड़ो नम स्किन वो ना मॉइस्चराइजिंग वो रोम रोम हेल्पुला नम्बर रेडी पड़ी वजिया नेक मास्क अब वो नम्बर नेक फुला वह अल्ले पड़ा
நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு நான் என்னோடய நெக் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நெக் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இந்த நெக் மாஸ்க் வந்து நல்லாவே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா நெக்கு அதாவது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மாஸ்க் அப்ளை பண்ணி கரெக்டாக 20 minutes ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆனால் பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அடிக்கடி ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டு நல்லா என்னோடய நெக்கை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். நம் இந்த மாஸ்க்கே வந்து நல்லா ஸ்க்ரப்பிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம தனியாக ஸ்க்ரப்பிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம சுகர் காஃபி பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டவலால் என்னோடய நெக்கை வந்து நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண உங்கள் நெக்கில் இருக்க டார்க்னஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஈவன் டோன் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக நான் ஒவ்வொரு வீடியோவே பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.